ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நேத்திக்கு நாட்டையே உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம், ராகுல் காந்தியை பார்த்தினாக்கா போலீஸ்காரங்க தள்ளி விட்டுட்டாங்க, அவருக்கு அடிபட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப பூதாகரமாக பார்த்தினாக்கா வெடிச்சுது மீடியாக்கள் எல்லாம். குறிப்பாக சொல்லினாக்கா மனிஷா வால்மீகின்ற ஒரு 19 வயசு பொண்ணு பார்த்தினாக்கா யூபியில் பலாகாரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு பெண். ஸோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு நேரடியாக இரங்கல் தெரிவிக்க போன ராகுல் காந்தியை பார்த்தினாக்கா போலீஸ்காரங்க தள்ளி விட்டுட்டாங்க, அவருக்கு அடிபட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தினாக்கா நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் டிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப ஹேஷ்டாக்லாம் ரொம்ப வைரலாக போயிருந்தது. ஸோ அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்க வேண்டும், அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் ராகுல் காந்தியோடைய அந்த டிராமா எந்த அளவுக்கு போயிருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராகுல் காந்தியை போலீஸ் தள்ளிவிடவே இல்லை, அவராக தான் தவறி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பார்த்தினாக்கா ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஸோ அவர் கீழே விழுந்தாரா தள்ளி விட்டாங்களான்றது அடுத்த கதை. இப்போ மீடியாக்கள்லாம் இப்போ உடனே என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் அதாவது என்ன பிரச்சனை நடந்தாலும் உடனே ரஜினி சார்கிட்ட தான் வருவாங்க. இப்போ அதை தான் மறுபடியும் பண்ணியிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா எனக்கு ஒரு ஆர்டிக்கலில், தலித் பெண் பலாகாரம் அவசரமாக உடல் தகனம் ஊரெல்லாம் பரபரப்பு ரஜினி மட்டும் வழக்கம் போல கப்சிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் டைட்டில் போட்டு மறுபடியும் ரஜினி சார் வம்பிழுக்கு எடுத்திருக்காங்க. இதுல முதல் வரியை என்ன போட்டிருக்காங்கன்னா, மோடிக்கு வாழ்த்து சொல்ல தெரியுது, மகாத்மா காந்திக்கு வாழ்த்து சொல்ல தோணலையா அப்படின்ற மாதிரி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தேவையில்லாம ரஜினி சார் வம்பிழுக்கு எடுக்கிறது மாதிரி தான் அவங்களுடைய ஆர்டிகல்ல முதல் லைனே இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல நான் ஒன்னு தான் கேட்க விரும்புறேன், ரஜினி சார் இன்னும் அஃபிஷியலாக கட்சி ஆரம்பிக்கல, சரி அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு அவர் வந்து கருத்து தெரிவிக்கல அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்துக்கு எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா கட்சி தலைவர்களும் அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்களா, அவங்களோட நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னும் பல கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வாயன திறகம் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரஜினி சார் மட்டும்தான் இதுக்கு குரல் கொடுக்கணும், அவர் ஏன் குரல் கொடுக்கல, பேர்த்டே விஷயஸ்லாம் சொல்ல தெரியல, இதுக்கே அவர் குரல் கொடுக்கல அப்படின்றது பேசுறதுல ஒரு நியாயமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னாக்கா இதை பத்தி யாருமே முதல்ல பேசல. மீ 2 நாளைக்கு முன்னாடி தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர் ஒருத்தர் தன்னை வாழ்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த நாயை தூக்கி வெளியில் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஸ்டேஜ்ல சொன்னாரு. அவரை பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தவங்க கூட ஏன் விவாதம் பண்ணல ஏன். ஆனால் இங்க வேற ஒரு ஸ்டேட்ல நடந்த ஒரு பிரச்சனைக்கு இங்க தமிழ்நாட்டில் ரஜினி சார் குரல் கொடுக்கணும், ஆனா அதுக்கு மட்டும் இப்போ உடனே வரிச்சு கட்டின்னு வராங்க. ஏன் மீடியாக்கள் தான் இதை வந்து ஊதி பெருசாக்கினுக்காங்க. நீங்க சோசியல் மீடியா பக்கம் போனீங்கன்னாக்கா ராகுல் காந்தியும் திமுக தலைவர் ஸ்டாலினையும் வச்சு செஞ்சுருந்தா இருக்காங்க, ட்ரோல் பண்ணியிருந்தா இருக்காங்களே தவிர இதை வந்து யாருமே பெருசா ஒரு விஷயமாவே எடுக்கல. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும் போதே நல்லா தெளிவா தெரியுது ராகுல் காந்தி அவரா தான் போய் கீழே விழுந்தாரு, போலீஸ்காரங்க தள்ளி விடலன்றது. ஸோ இது குறித்து விவாதம் பண்ற மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் இப்ப வந்து உள்ள வந்திருந்தா இருக்கு ஆன்லைன் சோசியல் மீடியால, அதுவும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ரஜினி சார் தான் ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் எல்லாம் வந்து பேசுறாங்க போது அப்ப அவங்களே சொல்றாங்க இங்க வந்து ஒரு ஆளுமை யாருமே இல்லை, இங்க வந்து ஒரு வெற்றிடம் இருக்கு, இங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸ் கொடுக்குற அளவுக்கு இங்க ஒரு பெரிய தலைவர் இல்லைன்றதான இங்க மீடியாக்கள் சொல்லக்கூடிய இந்த ஆர்டிகல் வந்து பிரதிபலிக்கிறதா நான் பாக்குறேன். அப்ப திமுக பத்தினக்கா அவங்களோட கூட்டணியில 39 MP வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து பார்லிமெண்ட்ல குரல் கொடுக்காம ஒரு எம்பிகளுக்கு இல்லாத ஒரு குரல் ரஜினி சாருக்கு இருக்குன்றதை சொல்ல வராங்களா, இல்ல தமிழ்நாட்டில் வேற எந்த தலைவருக்கும் மவுஸ் இல்ல, ரஜினி சார் பேசினா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு சொல்றாங்களா. சோ என்ன அர்த்தத்துல முதல்ல ரஜினி சாரை இவங்க வந்து பேச சொல்றாங்கன்றதே முதல்ல தெரியல. அப்ப இவங்க சொல்றதை பார்க்கும் போது அப்படிதான் தோணுது நமக்கு, எல்லாத்துக்கும் ரஜினி சார் தான் குரல் கொடுக்கணும், அவர் ஏன் இன்னும் பேசாம இருக்கிறாரு அப்படின்னு இவங்க கேட்கறது மூலியமா இங்க மத்தவங்களுடைய குரல் எல்லாம் டம்மி ஆயிடுச்சு, இதற்கு ரஜினி சாரால் மட்டும்தான் ஒரு தீர்வு காண முடியும், அவரால் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும் அப்படின்றத மீடியாக்களை ஒத்துக்கிட்டாங்க தான் நான் சொல்ல. இதைத்தான் நான் வந்து மறுபடியும் சொல்றேன், இங்கே எம்பிங்கள்லாம் தேவையில்ல, அவங்க எதுக்கு இருக்கிறாங்க, அவங்களாம் ஆக்டிவாக செயல்படுறாங்களான்றது தெரியல, இங்கே எவ்வளோ எம்எல்ஏ இருக்கிறாங்க, இங்கே சிஎம் இருக்கிறாரு, ஸோ எதிர்கட்சி தலைவர் இருக்காரு, அவங்களாம் இப்போ யாருமே தேவையில்ல, ரஜினி சார் குரல் கொடுத்தா தான் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும், அதுவும் யூபியில் இருக்க பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும்ன்றது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி பேசினா தான் கிடைக்கும்னாக்கா அப்போ இந்தியா ஃபுல்லாக ரஜினி சாரோட வாய்ஸ் ஓவர் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை தான் மீடியாக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் நமக்கு இன்டெரக்டாக சொல்ல வராங்க, அதாவது அவங்க ட்ரோல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ரஜினி சாரோடைய இமேஜை இன்னும் அவங்க உயர்த்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் பார்த்தோன்னா என்ன நினைப்பான், அப்போ ரஜினி சார் பேசினாதான் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் போல இருக்கு, அப்ப அங்க ஒரு பெரிய ஆளுமை இல்லைன்னு தான் அவன் நினைப்பான், அப்ப ரஜினி சாரோட இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உயர்த்துறதா தான் அர்த்தம். சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இதையும் பாத்தீங்கன்னா அரசியல் ஆக்கி எப்படியாவது ரஜினி சாரோட இமேஜ் வந்து குறைக்கணும், எப்படியாவது அவரோட அரசியல் வருகை பாத்தீங்கன்னா மட்டம் தட்டணும் அப்படின்றது மீடியாக்களுடைய உள்நோக்கமான இந்த செயலை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.